Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe panikonga. In the video la Madras University IDE update dhaan paaka porom. IDE ku pathinga calendar year admission vandu start aayiruchu. Ulla BEd ku me vandu application open panirukanga. Apply pannumbodhu sila per vandu error varudhu, payment la vandu error varudhu abindra maari solirundinga. So or 1 week kalichu vandu try pannunga. Application vandu submit aayirum. So neenga pay pannumbodhu carefully vandu pay pannunga. Neenga apply pannumbodhe course ku thevana fees um pay pandra maari dhaan irukum. So amount ready pannittu neenga online la vandu apply pannittu சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்பிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்து ஆன்லைன்ல அட்மிஷன் போடணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் ஆன்லைன்ல அட்மிஷன் வந்து போடுங்க. இன்கேஸ் பேமெண்ட் ஏதாவது ஸ்டக் ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒன்று உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிரும், இல்லை உங்கள் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்டது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 வரை தான் டைம் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அட்மிஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலை. இந்த டைமும் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 வரை தான் டைம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஏப்ரல் 10 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யூஜிசி பார்த்தீங்கன்னா மார்ச் 31 வரையும் தான் வந்து அட்மிஷன் போடுறதுக்கு எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்குமே டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைமும் மார்ச் 31 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பொறுமையாகவே வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களை பார்த்தீங்கன்னா C24 பேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நியர்பை ஆஃபீஸ் போயிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு அட்மிஷன் போகிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போகிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இருக்கும். மார்ச் 31 வரையும் டைம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஸோ யூபிஐயில் பே பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் ஒன்றும் இஷ்யூ வராது. நீங்கள் கூகுள் பேயில் பண்ணுறீங்க, யூபிஐ வச்சு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து வருது. கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.